இன்னைக்கு நம்ம அறந்தாங்கி எமி ஃபுட் சேனல்ல கார சட்னி ரெடி பண்ணுவோங்க. இதுக்கு மூணே பொருள் தான் தேவை, தக்காளி, சின்ன வெங்காயம், ரெட் சில்லி. நீட்ட மிளகாவா எடுத்துக்கோங்க, சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சட்னியை நம்ம எல்லாமே ஒன்னா சேர்த்து வதக்க கூடாது. இப்போ நம்ம கார சட்னிய நல்லா வதக்கி எடுத்துப்போம். கடாயில நான் ஆயில் ஊத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாவை தான் போடணும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க, கருப்பாயிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக்கிடாதீங்க. இந்த கலரில் வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவோம். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இட்லி தோசைக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட கலர், வெங்காயத்தோட கலர் மட்டும் கொஞ்சம் மாறட்டும். இந்த மூணே பொருள் தாங்க இதில் போடணும். இதில் வேறு எதுவும் பூண்டோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, இதோட டேஸ்ட்டே மாறிடும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதை அடிக்கடி நான் அரைக்கிற சட்னி. இதை விட நான் வேறு ஏதாவது உளுந்தோ இல்லை வேறு ஏதாவது நம்ம கலந்தோனா அந்த சட்னியோட டேஸ்ட்டே போயிடும். இந்த மூணே பொருள் தான் சேர்க்கணும். நல்லா தக்காளியோட கலர்லாம் மாறட்டுங்க. நம்ம மாறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். தக்காளிலாம் கீழே இது பண்ணிவிட்டு மிளகாலாம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா மிளகாலாம் ரொம்ப கருத்துடும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்னேன் பாருங்களேன், எண்ணெய் வந்து லைட்டான சூட்லேயே நம்ம மிளகாவை போட்டுடணும், கருத்துடக்கூடாதுன்னு. ஏன்னா பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம எல்லாம் வதங்குறப்போ மிளகா வந்து கருத்துரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த எண்ணெயை நல்லா லைட்டாக சூடாக இருந்தால் போதும். அப்போது அந்த பட்டை மிளகா போட்டு இந்த வெங்காயம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு சட்னி கிடைக்கும். இப்போது இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துப்போம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. லாஸ்ட்டாக நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். உங்களுக்கு தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க, எனக்கு தேவையில்லை, தண்ணி இல்லாமல் தான் நான் அரைப்பேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணிட்டு தான் நான் தண்ணி ஊற்றிப்பேன். நான் கார சட்னியை அரைச்சி பவுலுக்கு மாற்றிட்டேங்க. மேலே மட்டும் கொஞ்சம் கடுகு தழைச்சி கொட்டியிருக்கேன். இப்போது இதை நான் ஊத்தப்பம் கூட சாப்பிட போகிறேங்க. இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக மொறுமொருன்னு தோசை சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஊத்தப்பவும் இட்லிக்கு இது சூப்பர் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அறந்தாங்க எம்மி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீ